டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/4/2023 சித்திரை மாதம் 14ஆம் நாள் வேலக்கிழமை என்ற குருவாரத்தில் சந்திக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் அலட்சியப்படுத்துவதும் கோபதாபம் கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பாக இருக்கிறது. ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட அதை அலட்சி செய்துவிட்டு மற்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தொழிலில் இருந்த சிக்கல் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான உத்தரவாதம். அதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் தேர்ந்தெடுவ வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை, அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. செல்வாக்கு உயர உயர உங்களுடைய நல்ல விஷயங்கள் மன அழுத்தம் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். கனிந்து வரக்கூடிய காலகட்டம். புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று மாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அது கனிந்து வரக்கூடிய காலகட்டம். மேல் அதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் எஸ் பாஸ் என்று சொல்லிவிட்டு போகிறது நன்மை தரும். அவர்களிடம் சிறிய தர்க்கங்கள் உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையோ சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். வியாபாரிகள் கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகளை சரியாக வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி லாபத்திற்குண்டான அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாண்டம், நல்ல அனுகூலம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். பெரிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலமும் சந்தோஷம். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் அது பெரிதாகுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஃபோனில் கூட யாரிடத்தில் பேசுகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக பேசுவது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வெளி வட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ அதனால் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்ல அனுகூலங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள், அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். தனுசு ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், காதல் அமைப்பிலும் கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயம் சிறப்பான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் இருக்கும். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்தல் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. யாருக்கும் அட்வைஸ் கொடுப்பதோ ஜவாப் ஜாமீன் கொடுப்பதோ தேவையில்லாத வம்புகளையும் பிரச்சனைகளையும் வரவழைத்து உங்களுக்கு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும். கவனம், கவனம், கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள், லாபங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த கார ஜெயம், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவலைகள் இல்லாமல் பொறுமை காப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள், லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வயிற்று உபத்திரத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.